இன்னைக்கு நம்ம எல்பிஜி கேஸ கோகோ கோலாவோட கலந்தா என்ன ஆகுதுன்னு பார்க்க போறோம். உங்களுக்காகவே புது எல்பிஜி கேஸ அம்மா கிட்ட திட்டு வாங்கி கொண்டு வந்தேன். அப்புறம் நீங்க இன்னும் ஃபாலோ பண்ணா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கே, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்ப நம்ம சேனல்ல நோட்டிபிகேஷன் யாருமே போகிறது இல்லை நண்பா. சோ இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்பிக்கை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டு வந்து பாருங்க. இப்போ வாங்க இந்த எல்பிஜி கேஸ இந்த கோகோ கோலாவோட கலந்தா என்ன ஆகுதுன்னு பாக்கலாம். காய்ஸ், ஆக்சுவலாக இந்த எல்பிஜி கேஸை எங்கள் அம்மா கிட்ட திட்டு வாங்கி வீடியோ போஸ்ட்காக மட்டும்தான் கொண்டு வந்தேன். இதை நான் யூஸ் பண்ணேன்னு தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான் என்னை செருப்பை கைட்டி அடிப்பாங்க. ஸோ அதுக்காக இந்த கேஸுக்கு பதிலாக நம்ம இதே போல் சின்னதாக ஒரு கேஸ் வச்சுருக்கோம். இந்த கேஸை தான் நம்ம இந்த கோகோ கோலாவோட ஊற்றி என்ன ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா பியூட்டேன் கேஸு, ஆனால் இது எல்பிஜி கேஸு. இந்த ரெண்டு கேஸில் நம்ம எந்த கேஸை வேணால் இந்த கோகோ கோலாவோட கலக்கலாம். இது ரொம்பவே டேஞ்சரஸான எக்ஸ்பிரிமெண்ட். ஸோ இந்த எக்ஸ்பிரிமெண்ட் யாரும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு இந்த சிலிண்டரை கொண்டு போயிட்டு நான் வீட்டில் வச்சுட்டு வந்துடுறேன். காய்ஸ், இந்த பியூட்டேன் கேஸை இப்படி நம்ம குளிக்கிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம இதை அமுக்குறப்போ கேஸ் வராது, லிக்விட் ஃபார்ம்ல வரும். அதுக்கப்புறம் தான் இதுல இருந்து கேஸ் ஃபுல்லாவே லீக் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி கேஸ் லீக் ஆகுது பாத்தீங்களா, இந்த மாதிரி லீக் ஆகும். அதுவே இந்த பியூட்டேன் கேஸை நம்ம இப்படி தலைக்கீழா திருப்பிட்டு இதை நம்ம அமுக்குறப்போ ஃபுல்லாவே லிக்விட் ஃபார்ம்ல தான் வரும் பாருங்க. இதுக்கு என்ன காரணம்னா, இது குளர ஃபுல்லாவே கேஸ் பாத்தீங்கன்னா கேஸ் ஃபார்மேட்ல இருக்காது, ஃபுல்லாவே லிக்விட் ஃபார்மேட்ல தான் இருக்கும். இதே போலதான் எல்பிஜி சிலிண்டர்ல லிக்விட் ஃபார்மேட்ல இருக்கும். இப்போ நம்ம இந்த பியூட்டேன் கேஸ் இந்த கோகோ கோலாவில கலக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கிரவுண்டுக்கு போயிடலாம், ஏன்னா நம்ம அந்த எக்ஸ்பிரிமெண்ட் இங்க பண்ண முடியாது. சோ கிரவுண்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்றேன். A few moments later. Okay friends, இப்போ நம்ம கிரவுண்டுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல நம்ம வீடியோ ஷூட் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு, அதே போல இப்போ நம்ம அசோக் இருக்கா உள்ளார வரா. சோ இப்போ நம்ம இந்த கேஸ கீழே இது பண்றப்ப அவன் கை வைப்பா எப்படி இருக்குன்னு சொல்லுவான் பாருங்க. சத்தம் கேக்கும் பாருங்க. ஸோ உங்களுக்கு கேட்டிருக்கும் நினைக்கிறேன். ஸோ இதுக்காகவே நான் புத்தம் புதிய பியூட்டேன் கேஸை கொண்டு வந்திருந்தேன். இப்போ நம்ம இதை வந்துட்டு அப்படியே கீழே பாட்டிலில் இறக்கலாம். செம்மையாக நாறுதுடா. ஸோ காய்ஸ், உள்ளார பாருங்க, இது ஃபுல்லாகவே பியூட்டேன் கேஸ் தான், ஆனால் லிக்விட் ஷேப்பில். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே லிக்விட் இல்லை தாங்க இருக்கு. ஸோ இது நான் வந்துட்டு கையை எடுக்க இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டேட்டில் மாறும். இப்போ நான் கையை எடுக்கிறேன். ஸோ சத்தம் கேட்டுதான், அது வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆகிட்டே இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முட்டை முட்டையாக வருது அந்த கேஸ்லேருந்து. இந்த முட்டை முட்டையாக வர்றது தான் வந்துட்டு அதுக்கப்புறம் கேஸாக கன்வெர்ட் ஆகும். தெரியுதா என்னது கேஸ் மேலே போகுது தெரியும் பாரு. தெரியுதா இட்ட தெரியுது. ஆ, அந்த அளவு தெரியலடா கேமரால. பாட்டில் மூடி எடுத்து மூடிட்டு வந்தான். இந்த பியூட்டன் கேஸை நம்ம இந்த கொக்கோ கோலாவில் ஊற்றுறப்ப அதிகமாக ஊற்றுறோம். அப்போ தான் வந்துட்டு இதுலேருந்து நடக்கக்கூடிய அந்த எக்ஸ்பிரிமெண்ட் கரெக்டாக நடக்கும். சரி ஓகே, இப்போ நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கொக்கோ கோலா ஓப்பன் பண்ணலாம். ஸோ காய்ஸ், இதை நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி சேஃப்டி மெஷர்ஸ்லாம் எடுத்துக்கணும். ஸோ அதுக்காக நான் ஹெல்மெட் போட்டுக்கிறேன். ஹெல்மெட்டுக்கு மேலே நம்ம தலைவன் கோபுரா இருக்கான், ஏன்னா இவனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடியோ ஐ மீன் எப்படி பார்க்குதுன்னு கேப்சர் பண்ண போகிறான். ஸோ அதுக்காக தான் இவனை வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஹெல்மெட்டை போட்டுட்டு எல்லா கேமரா ஆன் பண்ணிட்டல. இப்போ நம்ம பியூட்டன் கேஸை நம்ம கொக்கோ கோலாவில் ஊற்றலாம். எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்கேன். இனி பின்னாடி போயிடுறேன். இப்போ என்ன பின்னாடி போயிடணும், அப்போ தான் பறக்கிறது எல்லாமே கேப்சர் பண்ண முடியும். இரு, ஊற்றுறது கிட்டையாக இருக்க இருக்கா. ஊற்றுறேன், போயிட்டா. As I wake up every morning, I wish the day would end. Because a day without you. வேற ஜம்ப் பண்ணிட்டேனேடா, எப்படி போச்சுனே தெரியலடா. சோ गाइस, நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க வேற லெவல்ல பறந்துச்சு. ஆனா என்ன, மூணு கேமரால ஒழுங்கா கேப்சர் ஆகலங்க. இதுக்கு பின்னாடி நடக்கிற சயின்ஸ் என்னன்னா, பாயிலிங் டெம்பரேச்சர் அப்பலாம் வந்து நான் பெருசா சொல்லி உங்களுக்கு குழப்பாடிக்க விரும்பல. லிக்விட் டைப்ல பியூட்டேன் கேஸா இருக்கிறது அந்த கோகோ கோலாவோட மிக்ஸ் ஆகாது. சோ வந்துட்டு நம்ம கோகோ கோலாவை இப்படியே வச்சிருந்தா அந்த பியூட்டேன் கேஸ் பாத்தீங்கன்னா மேல போயிடும். அதுவே நாம இந்த கோகோ கோலாவோட அப்படியே திருப்புறப்ப உள்ளார இருக்க பியூட்டேன் கேஸ பிரஷரை இன்க்ரீஸ் பண்ணும். சோ அதுக்கு கீழே இருக்க கோகோ கோலாவை கீழே தள்ளிட்டு இந்த பாட்டில் அப்படியே ராக்கெட் போட மேலே பறக்க வைக்கும்.
காய்ஸ் இப்போ நம்ம பண்ணது மாதிரியே பெரிய பாட்டில் 2.5 லிட்டர் கொக்கோ கோலா பாட்டில் பண்ணி பார்க்கலாம். அதே போல இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னா கொக்கோ கோலா பாட்டில் மட்டும் இல்ல, சோடா கலந்துருக்க எந்த ஒரு கூல் ட்ரிங்க்ஸ்ல நீங்க இதை பண்ணாலும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒர்க் ஆகும். இப்போ நம்ம இந்த பெரிய பாட்டில் ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்ணி கொஞ்சம் ஒரு குடிக்கு போற தனி தகவல் எடுக்குதுங்க. ஐயோ வா, ஐயோ எந்த அளவுக்கு குடிக்கு இந்த பேத்தி இருப்போம். 10 வாட்டி டேக் போச்சு. இப்போ நான் இந்த பியூட்டன் கேஸை இந்த எம்டி பாட்டில் பிடிச்சிட்டு நான் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இந்த எம்டி பாட்டில் அதிகமான பியூட்டன் கேஸ் பிடிக்கணும், ஏன்னா நம்ம இப்போ பெரிய பாட்டில் பண்ண போகிறோம்ல. அதான் ஓகே கேஸ், இப்போ நம்ம நினச்சது ஒரு அதிகமாக பியூட்டன் கேஸ் எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த கொக்கோ கோலா பாட்டில் ஊற்றணும். காற்றோட அடிக்குதுங்க. உள்ளார பாத்தீங்கன்னா இங்க கிட்ட வந்து காமிடா, கிட்ட வாடா, சீக்கிரம் வாடா. உள்ளார பாத்தீங்கன்னா எப்படி வருதுன்னு பாருங்க. அந்த பியூட்டன் கேஸ் வந்து அந்த பியூட்டன் கேஸ் இதே எவாப்பரேட் ஆகுறது. சீக்கிரம் பின்னாடி போயிடு. இந்த பெரிய கோகோ கோலா பாட்டில் பாத்தீங்கன்னா இருக்கிறதுல ரொம்ப ஹைட்டா போச்சு. இப்ப வாங்க நாம எங்க இருக்கணும் போய் சேரலாம். வேற லெவல்ல இருந்துச்சுங்க. நான் அப்படியே திருப்பின பிறகு என்ன ஆச்சுன்னா பறக்காதுன்னு நினைச்சேன். ஏன்னா இதுல இருக்க அந்த சோடா வந்துட்டு பறக்க வைக்கும். அந்த சோடா அந்த அளவுக்கு இல்லைன்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் மேல செம்மையா பறந்துச்சுங்க நண்பா. நாம இந்த பாட்டில மேல ராக்கெட் மாதிரி செம சூப்பரா போச்சு. எல்லா ஆங்கிள்லயும் பார்த்தோம். மேல மட்டும் தான் போக்கஸ் பண்ணுவோம். கீழே எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் அடிச்சது ஃபோக்கஸ் பண்ணலாம். அது ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். அதை மட்டும் நீங்க பொறுத்துக்கோங்க. ஆனா இது பாத்தீங்கன்னா வேற லெவல்ல செம ஹைட்டா பறந்துச்சு. என்னடா அசோக்க, வேற லெவல்ல ரொம்ப தூரமாவும் பறந்துச்சு. ரொம்ப தூரமாவும் பறந்துச்சு. பழைய சின்ன பாட்டில விட இது பெரிய பாட்டில் தாங்க கெத்து காமிச்சது. சரி ஓகே, இந்த வீடியோல கொக்கோ கோலா விசஸ் பியூட்டன் கேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க பாத்துருப்பீங்க. எந்த அளவுக்கு ராக்கெட் மாதிரி செம ஸ்பீடா மேல போச்சு நீங்க பாத்துருப்பீங்க. இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க பேச ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே கலர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெஸ்புக் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பை ஃப்ரெண்ட்ஸ்.